ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா, மத்திய அரசுடைய ராஷ்டிரிய ஆரோக்கிய நிதி திட்டம் பற்றி பார்க்க போறோம். இந்த திட்டம் மூலமா மக்களுக்கு 15 லட்சம் கொடுக்க போறாங்களா? இதுக்கு வந்து யாரெல்லாம் தகுதியுடையவர்? இது பற்றிய ஒரு சில முக்கியமான தகவல்னா இந்த பதிவில் பார்க்கலாம். அரிதான நோய்கள் திட்டத்தின் கீழ் அரிதான நோய்களால் சிரமப்படுவோரின் சிகிச்சைக்காக 15 லட்சம் வரை கொடுக்க மத்திய அரசு முடிவு பண்ணியிருக்காங்களாம். இது தொடர்பான அறிவிப்பு ஒன்று மத்திய சுகாதாரத்துறையின் இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. மேலும் இது தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை வரவேற்பதாக சுகாதாரத்துறை அறிவித்திருக்காங்க. மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்ட அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, ஒரு சில அரிதான நோய்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. அதெல்லாம் மக்களுக்கு வந்துச்சுன்னா இத்திட்டத்தின் கீழ் 15 லட்சம் வரை உதவித்தொகை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த நோயெல்லாம் அரிதான நோய்களை குறிப்பிட்டிருக்காங்கன்னா, லைசோசோமல் ஸ்டோரேஜ் டிசார்டர், இம்யூன் டிபிஷியன்சி டிசார்டர்ஸ், கார்னிக் கிரானுலோமடஸ் டிசீஸ், ஆஸ்டியோபெட்ரோசிஸ், ஃபேப்ரி டிசீஸ், அடுத்த லிவர் ஆர் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். இந்த டிசீஸோட நேம்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு டிசீஸும் வந்து கூகுள் பண்ணி பாருங்கள். இந்த நோயால் என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும், இதுக்கான மீனிங்லாம் என்ன, எல்லாமே கூகுளில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். இவையெல்லாம் அரிய வகையான நோயின்னு வகைப்படுத்திருக்காங்க. இதுக்கு வந்து உதவித்தொகை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே போல் வாழ்நாள் முழுதும் சிகிச்சை தேவைப்படும் நோய்கள்லாம் வகைப்படுத்திருக்காங்க. காச்சர் டிசீஸ், ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோபி, ஹர்லர் சைண்ட்ரோம், உல்மன் டிசீஸ், இது போன்ற நோய் உடையவர்களுக்கெல்லாம் வாழ்நாள் முழுதும் சிகிச்சை தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த நோய்களுக்கும் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்ப பார்த்த எல்லா நோய்களும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கும், செக் பண்ணி பாருங்க. இது மாதிரி அரிதான நோய்கள் என இந்தியாவில மட்டும் பாத்தீங்கன்னா 450 நோய்கள் கண்டறியப்பட்டிருக்கான். இதுல லைசோசோமல் ஸ்டோரேஜ் டிசார்டர் என்ற நோய் கீழ் மட்டுமே சுமார் 50 வகையான குறைபாடுகள் இருக்கான். இந்த 50 வகையான குறைபாடுகள்ல 5 குறைபாடுகளுக்கு மட்டும்தான் இந்தியாவில சிகிச்சை வழங்கப்பட்டு வருதான். முக்கியமா இந்த அரிதான நோய்களுக்காக அரசு மருத்துவமனைகளை சிகிச்சை பெறுவதற்கு மட்டுமே இந்த உதவித்தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த உதவித்தொகை பெறுவோர்லாம் வறுமை கோட்டை கீழ் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லைங்க. இந்த நோய்கள் உடையவர் யாருக்கு வேண்டும் என்றாலும் இந்த உதவித்தொகை பெற முடியும் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசுடைய இந்த திட்டம் பாத்தீங்கன்னா கடந்த 2017 ஆண்டு ஜூலையிலே பாத்தீங்கன்னா உருவானதுங்க. ஆனால் அதை அமல்படுத்துவதில் பலவிதமான சிரமங்களும் இருந்திருக்கு, பல்வேறு கேள்விகளும் இருந்திருக்கு. இந்த அரிதான நோய்களுக்கான மருந்துகளின் விலை பாத்தீங்கன்னா மிக அதிகமா உள்ளதால அவற்றை இலவசமா அரசால் கொடுக்க முடியவில்லைங்க. இதையடுத்து ஆன்லைன் டிஜிட்டல் தளம் மூலம் பெறப்படும் நன்கொடைகள் மூலம் இந்த அரிதான நோய்களுக்கு சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு உதவித்தொகை வழங்க மத்திய அரசு முடிவு பண்ணிருக்காங்க. இந்த திட்டத்தின் பெயர் என்னன்னா, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் அரிய நோயால் பாதிக்கப்பட்ட அவதியுடைய நோயாளிகளுக்கு ஒரு முறை சிகிச்சை நிதி உதவியாக 15 லட்சம் வழங்க தேசிய கொள்கை விரைவில் மாற்றம் செய்ய மத்திய அரசு பரிந்துரை பண்ணிருக்காங்க. இந்த நிதியுதவி திட்டத்தை மத்திய அரசானது கடந்த ஆண்டு அமல்படுத்தினாங்க. ஆனால் மாநில அரசுகளின் ஒத்துழைப்புடன் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் கீழ் அரசு எவ்வளவு நிதியுதவி வழங்குவது தொடர்பாக மாநில மற்றும் மத்திய அரசுகளுக்கு இடையே சில குழப்பங்கள் நிலவியதால் இந்த திட்டம் நடைமுறைக்கு வருவதில் சிக்கல் நிலவியது. இதற்காக தீர்வுக்கான நிபுணர் குழு பாத்தீங்கன்னா மத்திய அரசு அமைத்து அரிய நோய் சிகிச்சைகளுக்கான தேசிய கொள்கையை வடிவமைக்க மத்திய சுகாதார அமைச்சகம் கடந்த நவம்பர் மாசம் பாத்தீங்கன்னா உத்தரவிட்டாங்க. இந்த சிறந்த வரைவு கொள்கையை மத்திய சுகாதார அமைச்சகம் இணையதளத்தில் வெளியிடப்பட்டு பொதுமக்கள், நிபுணர்கள், சமூக ஆர்வலர்கள் என அனைவருக்காகவும் வரும் பிப்ரவரி 10 வரை தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டம் நிறைவேற்றினால் பரம்பரை நோயினால் வாழ்நாள் முழுதும் சிகிச்சை எடுக்கும் நோயாளிகளுக்கு சிறந்த வரப்பிரசாதமா அமையும் என்று சமூக ஆர்வலர்களாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. சோ மத்திய அரசின் திட்டம் குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் டவுட் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பதிவு பண்ண நான் கிளாரிஃபை பண்றேன். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.